ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பள்ளி கல்வித்துறை மற்றும் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா பாலியல் புகார்கள் வரும்போது நிர்வாகம் மூடி மறைக்க முயற்சி செய்யக்கூடாதுன்ட்டு தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரிக்கை விடுத்திருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸில் வந்து பாலியல் புகார்கள் இருந்துட்டு இருக்கு. ஸ்கூல் நேம்ஸ் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்ட்டு நிறைய மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த விஷயத்தை வந்து மூடி மறைச்சிடறாங்க. இப்போ இதே விஷயமா அமைச்சர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்கூல்ஸில் வந்து மாணவ மாணவியருக்கு பிரச்சனைகள் வரும்போது அந்த பள்ளி நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கா. இதனால் ஸ்கூல் நேம் ஸ்பாயில் ஆகிடும்ன்ட்டு சில பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய பிரச்சனையெல்லாம் பெரிதுபடுத்த மாட்டுறாங்க. இது மாதிரி அஜாகிரதையாக இருப்பதால் தான் மாணவர்கள்லாம் தற்கொலை போன்ற தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவங்களுடைய பிரச்சனையை வந்து மனமிட்டு தெரிவிக்கும் போது பள்ளி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும்ன்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருக்காங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பள்ளி நிர்வாகம் அதை மூடி மறைக்கக்கூடாதுன்ட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சில பிரைவேட் ஸ்கூல்லாம் ஓராண்டுக்கான கல்வி கட்டணத்தை வந்து முழுமையாக செலுத்துமாறும் பேரண்ட்ஸை நிர்பந்திப்பதாக புகார்கள் எழுந்திருக்கா. இந்த புகார்கள் மீது முகாந்திரம் இருந்தால் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும்ட்டு அமைச்சர் கூறியிருக்காங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா பப்ளிக் எக்ஸாம் எழுத உள்ள 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸோடைய முழு விபரத்தையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும்ட்டு அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு தேர்வுத்துறை உத்தரவிட்டிருக்காங்க. மதம், ஜாதி உட்பட 12 வகையான விபரங்களை வந்து பதிவேற்றம் செய்ய பள்ளிகளுக்கு தேர்வுத்துறையை பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காங்க. நவம்பர் 22 தொடங்கி டிசம்பர் 4 பணிகளை முடிக்க ஆணையிட்டிருக்காங்க. இந்த வாட்டி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய தேர்வு பயத்தை போக்குவதற்காக அரையாண்டு முழுவாண்டு தேர்வுகளுக்கு பதிலாக திருப்புதல் தேர்வு நடைபெறும்ட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருக்காங்க. இந்த முறை ஸ்கூல்ஸ் டிலேவாக ரீஓப்பன் பண்ணதுனாலையும் இப்போ மழை காரணமாக நிறைய லீவ் விட்டதுனாலையும் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி ஏப்ரல் மார்ச்சில் நடக்க வாய்ப்பு இல்லையா, மே மாதம் நடத்த வாய்ப்பு இருப்பதாக பள்ளி கல்லூரி வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா பள்ளி கல்லூரிகள்லாம் இன்று வழக்கம் போல் இயங்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் 10 மட்டும் விடுமுறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி வந்து விழுப்புரம், வெள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவித்திருக்காங்க. பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறைன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், திருவண்ணாமலை, கடலூர், செங்கல்பட்டு மாவட்டங்கள் மட்டும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களோட கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.